நண்பர்களுக்கு வணக்கம். பிட்காயின் இவ்வளோதான் தொடரின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிட்காயின்னா என்ன, பிட்காயின் எப்படி பரிவர்த்தனையில் பயன்படுத்தப்படுது, அதை பற்றி தான் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நாணயம்ங்கிறது அடிப்படையில் ஒரு உலோக துண்டு, பணம்ங்கிறது அடிப்படையில் ஒரு காகித துண்டு. அது மாதிரி பிட்காயின்ங்கிறத ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதை கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அது என்ன கிரிப்டோ, நான் கேள்விப்படாத வார்த்தையாக இருக்கே, புரியவே மாட்டேங்குதே அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப எளிமையாக அதை டிஜிட்டல் கரன்சி அப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டிஜிட்டல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் கொஞ்சம் ஃபோட்டோ இருக்கும், கொஞ்சம் வீடியோ இருக்கும், கொஞ்சம் ஆடியோ இருக்கும். இந்த ஃபோட்டோ வீடியோ ஆடியோ எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும், யாருக்காவது அனுப்ப முடியும், வாங்கிக்க முடியும், ஆனால் தொட்டு உணர முடியாது. அதனால தான் இது எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டல் ஃபைல் அப்படிங்கிறோம். ஆக மொத்தம் ஒரு பொருள் இருக்குது, உங்களால் பார்க்க முடியும், ஒருத்தவருக்கு அனுப்ப முடியும், வாங்கிக்க முடியும், ஆனால் கையால் மட்டும் தொட முடியாது அப்படின்னா அதுதான் டிஜிட்டல். அதே மாதிரி ஒரு பணம் இருக்குது, அந்த பணத்தை உங்களால் வாங்க முடியும், வச்சுக்க முடியும், கொடுக்க முடியும், ஆனால் அந்த பணத்தை உங்கள் கையால் தொட முடியாது அப்படின்னா அதுதான் டிஜிட்டல் கரன்சி. அதைத்தான் நம்ம கிரிப்டோ கரன்சி அப்படின்னு இன்னொரு வார்த்தையால் சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோ ஆடியோ வீடியோ இதுக்கும் பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சிகளுக்கும் நடுவில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, உங்கள் நண்பர் வந்து எனக்கும் ஒரு ஃபோட்டோ கொடுறான்னு கேட்குறப்போ நீங்கள் உடனே அதை சென்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறப்போ உங்கள் ஃபோட்டோ உங்கள் நண்பருக்கு போகாது, அந்த ஃபோட்டோவோட ஒரு காப்பி மட்டும்தான் அவருக்கு போகும். இதனால் இந்த பரிவர்த்தனை முடிஞ்ச பின்னாடி உங்கள் கிட்டக்கையும் ஒரு ஃபோட்டோ இருக்கும், உங்கள் நண்பர்கிட்டக்கையும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஆனால் கிரிப்டோ கரன்சிகளை நீங்கள் இன்னொரு நபருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களால் காப்பி பண்ண முடியாது, நீங்கள் மூவ் தான் பண்ணுவீங்க. அப்போது இந்த பரிவர்த்தனையை முடிகிறப்போ அந்த ஃபோட்டோவை நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த நபருக்கு போயிட்டு உங்கள் கிட்டக்க இல்லை அப்படின்னா அது கிரிப்டோ கரன்சியோட வகையை சேர்ந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் வடிவத்திலேயே காப்பி பண்ண முடியாத ஒரு சிறப்பான டிஜிட்டல் வடிவம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி, பிட்காயின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்கள் கிட்டக்க வந்து ரூபா நோட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா அது கேட்ட உடனேயே ஒரு 10 ரூபா நோட்டோ, 50 ரூபா நோட்டோ, 100 ரூபா நோட்டோ, 2000 ரூபா நோட்டோ, ஏதாவது ஒரு ரூபா நோட்டு உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும். அடுத்து அந்த ரூபா நோட்டு பரிவர்த்தனை ஆகுதுன்னு நான் சொல்கிறப்போ அந்த ரூபா நோட்டு ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறுறத உங்களால் எளிமையாக மனசுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். ஆனால் அதே சமயம் நான் பிட்காயின் அப்படின்னு சொல்கிறேன்னா சாதாரண மக்களில் கொஞ்சம் பேருக்கு மனசுக்குள்ளே எதுவுமே தோணாது. மீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்க நிறத்தில் பெருசாக நடுவில் பி அப்படிங்கிற ஆங்கில எழுத்து போட்ட ஒரு நாணயம் தான் வரும். அடுத்து பிட்காயின் பரிவர்த்தனை அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த நாணயம் கைமாறுற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணாது. அந்த இடத்தோட பிட்காயின் பற்றின அவங்களுடைய முழு அறிவும் முடிஞ்சு போயிடுது, அது ஒரு முட்டு சந்து மாதிரி போய் நின்றுடுது. ஆக மொத்தம் பிட்காயின் அப்படிங்கிறது ஒரு காயின் அல்லது கரன்சி அப்படின்னு மக்கள் நினைவில் வச்சுக்கிறப்போ அவங்களால பிட்காயின் பணப்பரிவர்த்தனை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியலை. இங்கே நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது பிட்காயின் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பிட்காயினே தவிர அது காயினும் கிடையாது, கரன்சியும் கிடையாது, அது டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது தான். பிட்காயினுக்கு ஒரு காயினோ ஒரு கரன்சியோ சரியான உவமையாக இருக்க முடியாதுங்கிறப்போ பிட்காயின் பற்றி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு இணையாக ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பாதுகாப்புடன் கூடிய சில மெசேஜ்கள் இருக்கும், அதாவது அந்த மெசேஜுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டையும் போட்டால் தான் ஓப்பன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலாக அனுப்புகிறாங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய பாதுகாப்புடன் கூடிய மெசேஜிங் இருக்கு இல்லைங்களா, அந்த மெசேஜுங்களை நாம் இந்த கிரிப்டோ கரன்சிகளுக்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். அந்த அக்கௌண்ட் இருந்ததுனா தான் உங்களால் வாட்ஸ்அப் மெசேஜை ரிசீவ் பண்ண முடியும். அப்போது வாட்ஸ்அப்புக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கிற மாதிரி கிரிப்டோ கரன்சிகளுக்கு வாலெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாலெட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லைங்களா, சில நாடுகளில் பர்ஸுங்கிற வார்த்தைக்கு பதிலாக வாலெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. பிட்காயின் வாலெட் அப்படின்னா பிட்காயினை வச்சுக்கக்கூடிய பர்ஸ் அப்படிங்கிறது தான் லிட்டரலான மீனிங். உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் எல்லாம் வந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி யாருக்காவது மெசேஜ் அனுப்புனா நீங்கள் அனுப்ப முடியும், என்ன படம் வந்திருக்குது, என்ன ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாத்தையும் உங்களால் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி தான்
ஒவ்வொரு நபரும் வந்து அவங்களுடைய இந்த வாலெட்டுக்கு உள்ளே போகிறப்ப தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சிகளை அவங்களால கையாள முடியும். இந்த வாலெட் இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியை கையாள முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் மெமரி ஃபுல்லாகிடுது, இல்லாட்டி சில ஃபைல்களை நீங்கள் வந்து தனியாக பத்திரமா எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பென்ட்ரைவ்லையோ அல்லது ஹார்ட் டிஸ்க்லையோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து காப்பி பண்ணி வச்சுப்பீங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்த வாலெட்டில் ஒருத்தருக்கு நிறைய கிரிப்டோ கரன்சி சேர்ந்துருச்சு அப்படின்னா, மிக முக்கியமாக பிட்காயின் சேர்ந்துட்டு அப்படின்னா, அவர் அந்த வாலெட்டில் இருந்து பிட்காயினை ஒரு பென்ட்ரைவுக்கோ அல்லது ஹார்ட் டிஸ்க்கோ கூட மாற்றி வச்சிட முடியும். இப்படி பிட்காயினை ஒரு பென்ட்ரைவ்லையோ அல்லது ஹார்ட் டிஸ்க்லேயோ வைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பென்ட்ரைவோ ஹார்ட் டிஸ்க்கோ கரப்ட் ஆகுது, டெலீட் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற பிட்காயின்கள் நிரந்தரமாக அழிஞ்சிடும், அந்த பிட்காயின்களை மீட்கவே முடியாது. அந்த வகையில் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பிட்காயின்கள் இப்படி அழிஞ்சு போன பிட்காயின்களாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பிட்காயின் எப்படி பரிவர்த்தனை ஆகுதுங்கிறது. பரிவர்த்தனைனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே ரெண்டு பரிவர்த்தனைகளை பற்றி தெரியும். அதில் ஒரு பரிவர்த்தனை என்னென்னா வங்கி பரிவர்த்தனை, அதாவது வங்கிக்கு போய் வரிசையில் நின்று சலானை ஃபில் பண்ணி அந்த சலானையும் காசையும் கையில் கொடுத்து அப்புறமா அவங்க வந்து சீல் குத்தி அந்த சலானை கொடுப்பாங்க, நம்ம கையோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து வங்கி பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எல்லாம் பேப்பர் ஒர்க்காக நடக்கும். அதுக்கடுத்து இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டர்லேயோ அல்லது ஃபோன்லேயோ டிஜிட்டல் முறையில் வந்து நம்ம பேப்பரே இல்லாமல் நம்ம பணத்தை வந்து இன்னொரு நண்பருக்கு அனுப்புவோம். இப்போ நம்ம ஜிபேயில் பணம் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கூட இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைங்கிறதுக்கு கீழே தான் வரும். இது ரெண்டுலேயுமே சேராத மூன்றாவது வகையாக இருக்குது இந்த கிரிப்டோ கரன்சிகளோட பண பரிவர்த்தனை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன இந்த ரெண்டு பண பரிவர்த்தனையும் வெளிநபர்கள் கண்காணிக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள். அதாவது எந்த நபர் யாருக்கு பணம் அனுப்புனாரு அப்படிங்கிறத பார்த்துட முடியும். பினாமிகளை கொண்டு நீங்கள் பணம் அனுப்புனா கூட யார் யார் மூலமாக அனுப்புனாங்கன்றத ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஆக மொத்தம் கண்காணிப்புக்கு கீழே வரக்கூடிய பரிவர்த்தனையாக தான் இந்த ரெண்டு பரிவர்த்தனையும் இருந்தது. ஆனால் பிட்காயினுடைய பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமான பரிவர்த்தனை. ரொம்ப ரகசியமானதுன்னா யார் பணம் போட்டாங்களோ அவங்களுக்கும் யார் பணம் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நடுவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராலையும் பிட்காயினுடைய பண பரிவர்த்தனை நடந்திருக்குதுங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியாது. பிட்காயின் பண பரிவர்த்தனை எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலையும் வாட்ஸ்அப்பை நம்ம வந்து ஒரு சரியான உதாரணமாக சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக ஒரு செய்தியை ஒரு நபருக்கு சொல்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு செய்தியை ஒரு நபருக்கு அனுப்புறீங்க அப்படின்னாலோ, இது ரெண்டையுமே மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா நீங்கள் ஃபோன் பேசுகிறப்பையோ அல்லது எஸ்எம்எஸ் அனுப்புகிறப்பையோ நடுவில் நீங்கள் சேவைக்காக சர்வர் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துவீங்க. அந்த சர்வரை யாராவது ஹேக் பண்ணாங்கன்னா உங்கள் ஃபோனையும் அந்த நபரோட ஃபோனையும் தொடாமலே நீங்கள் என்ன பேசுனீங்க அப்படிங்கிறத அந்த மூன்றாவது நபரால் எளிமையாக தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதே சமயம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஒரு செய்தியை அனுப்புகிறீங்க, ஒரு புகைப்படத்தையோ ஒரு டேட்டாவையோ அனுப்புறீங்க அப்படின்னா அதை சர்வர் மூலமாக மூன்றாவது நபரால் தெரிஞ்சிக்க முடியாது. இத்தனைக்கும் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றத்துலேயும் சர்வரை தான் பயன்படுத்துகிறாங்க. இருந்தாலும் சர்வர்லேருந்து யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பீர் டு பீர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை என்கோடிங் அண்ட் டீகோடிங் தொழில்நுட்பம் அப்படின்னும் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு வந்து ஏதோ ரொம்ப நவீனமாக புது வார்த்தையாக கடினமாக அவங்களுக்கு தோணலாம். இது வந்து 2000 வருஷம் பழமையான ராஜாக்கள் காலத்து டெக்னிக், ஆனால் கேட்கறது தான் புதுசு மாதிரி இருக்கும். அதாவது ராஜாக்கள் காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு செய்தியை ஒற்றன் மூலமாக கொடுத்து விடுறப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நடுவழியில் யாராவது ஒற்றன்கிட்டேருந்து இந்த செய்தியை புடுங்கிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செய்தியை எந்த வடிவத்தில் இருக்கணுமோ அதே வடிவத்தில் எழுதாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த முழு செய்தியை மாற்றி எழுதிட்டு அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத அந்த ஒற்றன்கிட்ட சொல்லி அந்த செய்தியை கொடுத்து விடுவாங்க. ஒருவேளை அந்த செய்தியை ஒற்றன்கிட்டேருந்து யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா ஃபார்முலா இல்லாமல் அவங்க படிக்க முடியாது. ஒற்றனையும் செய்தியையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்கன்னா கூட அந்த செய்தியில் இருக்கக்கூடிய அதை படிக்கிற ஃபார்முலா என்னங்கிறத ஒற்றன் சொல்லாத வரைக்கும் அந்த செய்தி என்னங்கிறத யாராலையுமே படிக்க முடியாது. ஆக மொத்தம் இந்த செய்தியை இங்கே மாற்றி அனுப்புகிறாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்கோடிங். அங்கே போனதுக்கப்புறமா எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த செய்தியை மாற்றினாங்களோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த செய்தியை திருப்பி நேராக மாற்றிடுவாங்க. அதுக்கு பேர் டீகோடிங் அப்படின்னு பேர். கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, இன்னும் எளிமையாக சொல்கிறேன். ஒன்றா நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஒன்றா நம்பர் ஃபார்முலாவுக்கு கீழே ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. அதாவது அம்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், AMMA அப்படின்னு ஸ்பெல்லிங் அதுக்கு அதை கொடுக்குறாங்கன்னா இந்த செய்தி போகிறப்போ இங்கே வந்து என்கோடிங் பண்ணுறப்போ +1 போட்டுப்பாங்க. +1 வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு எழுத்தையும் அந்த எழுத்துக்கு பதிலாக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்தை வச்சு எழுதுறது +1 ஃபார்முலா. அப்படி எழுதுகிறப்ப என்ன ஆகும், அம்மா அப்படிங்கிற வார்த்தை
BNNB அப்படின்னு மாறிடும். இப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நபர் கொண்டு போவார், கொண்டு போய் சரியான இடத்துல சேர்த்துட்டாருன்னா சேர்த்து முடிச்சுட்டு நாங்கள் இதில் வந்து பிளஸ் ஒன் ஃபார்முலாவை பயன்படுத்திருக்கோம்னு சொல்லிவிடுவார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைனஸ் ஒன் அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவாங்க. பண்ணுறப்போ அவங்களுக்கு அம்மா அப்படிங்கிற வார்த்தை கிடச்சிடும், இப்போ டீ கோட் ஆகிடும். ரொம்ப எளிமையாக புரியுது இல்லைங்களா? இதே விஷயத்தை தான் வாட்ஸ்அப் வந்து செய்தி தொடர்பில் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா உங்ககிட்டேருந்து போகிறப்பயே அந்த மெசேஜ் முதல்ல என்கோடிங் ஆகிடும். சென்டருக்கு போகிறப்போ என்கோடான அந்த மெசேஜ் தான் இருக்கும். ஆகும்போது சர்வர்லேருந்து யாராவது எடுத்தாங்க அப்படின்னா என்கோடான மெசேஜ் தான் கிடைக்கும், அதோட ஃபார்முலா தெரியாது, அதனால் அந்த மெசேஜை படிக்க முடியாது. சென்டர்லேருந்து அந்த மெசேஜ் வெளியில் போகிறப்போ இந்த ஃபார்முலாவை ரிவர்ஸ் பண்ணி அது டீ கோடாகும். டீ கோடான மெசேஜ் தான் யாருக்கு போய் சேரணுமோ அந்த நபர்கிட்ட போய் சேரும். ஆக மொத்தம் நடுவில் யாராவது அந்த மெசேஜ் எடுத்தாங்கன்னா படிக்க முடியாது. ஏறத்தாழ இதற்கு இணையான ஒரு தொழில்நுட்பம் தான் பிட்காயினுடைய பணப்பரிவர்த்தனையிலையும் பயன்படுத்தப்படுது. அந்த தொழில்நுட்பம் தான் பிட்காயின் உருவாகிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. அந்த தொழில்நுட்பத்துக்கு பிளாக் செயின் தொழில்நுட்பம் அப்படின்னு பேர். இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பம் தான் பிட்காயின் பணப்பரிவர்த்தனை எந்த ரெண்டு நபர்களுக்கு நடுவில் நடந்தது அப்படிங்கிற ரகசியத்தை பாதுகாக்குது. இன்னொரு பக்கம் வாட்ஸ்அப் பரிவர்த்தனையை விட இந்த பிட்காயின் பணப்பரிவர்த்தனைங்கிறது இன்னும் ரகசியமானதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா நீங்கள் ரெண்டு பேர் வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருடைய வாட்ஸ்அப் கணக்கு வந்து நிரந்தரமாக இருக்கும். உங்கள் ஃபோன் நம்பர் தான் வாட்ஸ்அப்பினுடைய கணக்கு என்ன இருக்கும். இவங்க வந்து இந்த நம்பர்லேருந்து பேசுகிறாங்க, அவங்க அந்த நம்பர்லேருந்து பேசுகிறாங்கன்றது மாறவே மாறாது, ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஆனால் பிட்காயின் பணப்பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிட்காயினை கொடுக்க விரும்புகிற நபர் அந்த ஒரே ஒரு பரிவர்த்தனைக்காக புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பார். பிட்காயினை வாங்குகிற நபர் வாங்கிக்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிப்பார். இவர் பணத்தை அனுப்பி முடித்து அவர் வாங்கின உடனேயே இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் அழிக்கப்படும். ஒவ்வொரு பணப்பரிவர்த்தனைக்கும் ஒவ்வொரு புது அக்கௌண்ட்டை பிட்காயினில் தொடங்குவாங்க. அதனால் வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்றத்தை கண்காணிக்கிறத விடவும் இந்த பிட்காயின் பணப்பரிவர்த்தனையை கண்காணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இன்னும் சொல்லணும்னா இயலாத காரியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவ்வளவு தொலைநோக்கோட, இவ்வளவு தொழில்நுட்பத்தோட, இவ்வளவு திட்டமிட்டு யார் இந்த பிட்காயினை உருவாக்குனாங்க, அந்த பிட்காயின் எப்படி இயங்குது, பிட்காயினுக்கு யார் தான் உரிமையாளர், பிட்காயினுக்கு சில்லறை கிடைக்குமா, பிட்காயின் வந்து செல்லுமா, பிட்காயினை வந்து நாங்கள் எப்படி வந்து சாதாரண பணமாக மாற்றிக்கிறது அப்படின்னு நிறைய கேள்வி உங்கள் மனசில் இருக்கும். எல்லாத்துக்குமான விடைகளை வரக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.